ரவுடி படப்பை குணாவின் கூட்டாளிகளான மாம்பாக்கம் பிரபு, போந்தூர் சேட்டு ஆகியோரை கூடுதல் காவல் கண்காணிப்பாளர் வெள்ளத்துறை தலைமையிலான தனிப்படையினர் கைது செய்துள்ளனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஸ்ரீராம் வழங்க கேட்கலாம். ஸ்ரீராம் வணக்கம், விவரங்களை சொல்லுங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் மதுரமங்கலம் பகுதியைச் சேர்ந்த படப்பை குணா பிரபல ரவுடி 43 வழக்குகள், கொலை மற்றும் கொலை முயற்சி, ஆழ்கடத்தல் உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இருக்கிறது. கடந்த மாதம் படப்பை குணா நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் தற்போது அவருடைய கூட்டாளிகளான பிரபு, மாம்பாக்கம் பிரபு மற்றும் போந்தூர் சேட்டு இவர்கள் மீதும் கொலை மற்றும் கொலை முயற்சி வழக்குகள் இருக்கிறது. தொடர்ந்து தொழிற்சாலைகளை மிரட்டியும் அதே போல் 1 டன்னுக்கு மட்டும் அனுமதி வாங்கிவிட்டு ஆண்டுக்கு 100 டன் வரை முறையற்ற முறையில் வாங்குவதாகவும் அதே போல் மிரட்டுவதாகவும் பல்வேறு தொழிற்சாலைகளில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அந்த புகார் நெறிமுறையில் தற்போது மாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பிரபுவிடம் இருந்து 4 சொகுசு கார்கள், பென்ஸ், 2 இன்னோவா, 1 ஸ்விஃப்ட் கார் என 4 கார்கள் பறிமுதல் செய்திருந்து அதே போல் பிரபுவும் கைது செய்திருக்கிறார்கள். அதே போல் தலைமறைவாக இருந்த படப்பை குணாவின் முக்கிய கூட்டாளியான போந்தூர் சேட்டுவும் கைது செய்திருக்கிறார்கள். இவரோட சகோதரர் சிவா என்பவர் கடந்த மாதமே கைது செய்யப்பட்டு தற்போது சிறையில் இருக்கும் நிலையில் தற்போது அடுத்தடுத்து அவருடைய கூட்டாளிகளை கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தொழிற்சாலையில் தொடர்ந்து மிரட்டியும் அதே போல் அவர்களிடமிருந்து பணம் பறித்துள்ள நடவடிக்கைகள் எடுத்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என ஏடிஎஸ்பி தனிப்படை போலீசார் வெள்ளத்துறை தலைமையிலான போலீசார் தொடர்ந்து கண்காணித்து வருகிறார்கள். செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் 3 மாவட்டங்களிலும் தொடர்ந்து தொழிற்சாலைகளை கண்காணித்து அவர்கள் தங்கு தடை இல்லாமல் தொழில் புரிய அவர்களுக்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என கடந்த மாதம் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனை மீறி தொடர்ந்து படப்பை குணாவுடைய ஆதரவாளர்கள் தொழிற்சாலைகளில் மிரட்டி அந்த கழிவுப் பொருட்களை எடுப்பதற்காக தொடர்ந்து அவர்கள் மிரட்டி வருவதாகவும் அதன் அடிப்படையிலேயே தற்போது தனிப்படை போலீசாரான ஏடிஎஸ்பி தலைமையிலான வெள்ளத்துறை தலைமையிலான போலீசார் தொடர்ந்து கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்று மாம்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த பிரபு கைது செய்து அவர்களிடம் இருந்த 4 கார்களையும் பறிமுதல் செய்திருக்கிறார்கள். அதே போல் போந்தூர் சேட்டும் கைது செய்திருக்கிறார்கள். இதன் காரணமாக அவருடைய ஆதரவாளர்கள் தொடர்ந்து கண்காணிக்கும் பணியிலும் அதே போல் தொடர்ந்து குற்றச்சாட்டு சம்பவங்கள் ஈடுபட்டு அவர்களையும் கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகிறார்கள். தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீராம்.